வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். எல்லையை பாதுகாக்கும் வீரர்கள் குண்டு துளைக்கும் வாகனங்களில் பயணம். பிரதமருக்கு 8000 கோடியில் விமானம் வாங்கியது நீதியா என ராகுல் காந்தி கேள்வி. திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன மாநாடு. மத்திய அரசின் சட்டங்களுக்கு எதிராக திரளும் விவசாயிகள். தீபாவளி சமயத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாகலாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை. இந்திய எல்லையில் 60,000 வீரர்களை குவித்துள்ள சீனா. அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகள். இந்திய எல்லையை இரவு பகலாக பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் குண்டு துளைக்கக்கூடிய வாகனங்களில் பயணிக்கும் போது பிரதமருக்கு 8400 கோடியில் சொகுசு விமானம் வாங்கப்பட்டுள்ளது நீதியா என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகிய 3 மிக முக்கிய பிரமுகர்கள் பயணிக்க பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் 2 போயிங் 777-300 ரக விமானங்கள் அக்டோபர் 1 தில்லி வந்தடைந்தன. இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு ராகுல்காந்தி ராணுவ வீரர்களின் காணொலியை பகிர்ந்துள்ளார். ராணுவ வீரர்கள் தியாகம் செய்ய குண்டு துளைக்கக்கூடிய வாகனத்தில் பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் பிரதமர் பயணிக்க 8400 கோடி ரூபாய் செலவில் விமானங்கள் வாங்கப்பட்டுள்ளதுதான் நீதியா என கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 கண்டன மாநாடு நடைபெற இருக்கிறது. மத்திய பாஜக அரசின் அவசர வேளாண் சட்டங்களால் இந்திய விவசாயிகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தில் திருப்பம் ஏற்படுத்துகிற வகையில் அமைய உள்ளது. மத்திய பாஜக அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழக விவசாயிகளின் கண்டனத்தை வெளிப்படுத்துகிற வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. விவசாயிகளின் ஒற்றுமையின் மூலமே விவசாய விரோத சட்டங்களை முறியடிக்க முடியும் என்பதையும் இந்த மாநாடு உணர்த்த உள்ளது. அதை முன்னிட்டு மத்திய மோடி அரசின் விவசாய விரோத சட்டங்களை எதிர்த்து மாபெரும் கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அழகிரி அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய முன்னாள் தலைவர்கள் திரு தங்கபாலு, திரு தலைவர் யு வி கே எஸ் இளங்கோவன் போன்றவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மத்திய அரசு எடுத்து வந்த விவசாய விரோத சட்டங்களை நாங்கள் முறியடிப்போம், அதை மக்களுடன் எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை எல்லாம் அனைவரும் உண்டு திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தி அந்த சட்டங்களை விரைவிலே மோடி அரசை சட்டங்களை முறியடிப்போம். ஒருவருக்கு அனைவருக்கும் ஒருவருக்கும் மாசும் கை சானிடைசரும் மற்றும் வர அனைவருக்கும் பெடல் மூலமாக சானிடைசரும், 3 மணி நேரத்துக்கு ஒரு உரை சானிடைசரும் ப்ளீச்சிங்கும் பந்தலை சுற்றி ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு கே வி தங்கபாலு, திரு ப சிதம்பரம், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் திரு சஞ்சய் தத், டாக்டர் ஸ்ரீவல்ல பிரசாத், முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் திரு இ வி கே எஸ் இளங்கோவன், திரு திருநாவுக்கரசர், திரு எம் கிருஷ்ணசுவாமி ஆகியோர் பங்கேற்கின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் திரு மாணிக்கம் தாகூர், டாக்டர் செல்லகுமார், தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகள், இதர துறைகளின் தலைவர்கள் மற்றும் பெருந்திரளான விவசாயிகளும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். செயல் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு செங்கம் ஜி குமார், விவசாயிகள் பிரிவு தலைவர் திரு பவன்குமார் ஆகியோர் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள். தீபாவளி சமயத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரசுக்கான மாநில தொழில்நுட்ப குழுவில் அங்கம் வகிக்கும் டாக்டர் சுபாஷ் சாலுக்கே இதனை தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் அதிக அளவில் வெளியே நடமாடுவார்கள் என்பதால் தொற்று அதிகமாக பரவலாம் என்று அவர் கூறினார்.
சில நாட்களாக நோய் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருவதால் கொரோனா உச்சக்கட்ட நிலை முடிந்துவிட்டதாக தப்பு கணக்கு போடக்கூடாது என்பதும் அவரது எச்சரிக்கையாக உள்ளது. சோதனையை அதிகரிப்பதன் மூலம் தொற்று பரவலை சரிபார்க்க முடியும் என்று தெரிவித்த அவர், இதிலும் சில தொழில்நுட்ப சவால்கள் உள்ளதாக கூறினார். செப்டம்பர் மாதத்தில் தினமும் 80,000 முதல் 90,000 சோதனைகள் செய்யப்பட்டதாக தெரிவித்த டாக்டர் சுபாஷ் சாலுக்கே, பாதித்தவர்கள் எண்ணிக்கை குறைந்ததால் சோதனை எண்ணிக்கையும் 70,000 குறைந்துவிட்டது என்றார். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்பவர்களுக்கு மட்டுமே கூட்டணியில் இடம் உண்டு என அந்த கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் அதிமுக அறிவித்த முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே கூட்டணியில் இடமளிக்க முடியும் என்றார். அதிமுக மற்றும் தமிழக பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி குறித்த குழப்பம் இல்லை என்று தெரிவித்த திரு முனுசாமி, பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்துக்கள் ஆதாயம் அடைவதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய எல்லையில் 60,000 மேற்பட்ட வீரர்களை சீனா குவித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே கடந்த மே மாதம் முதல் எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. இருதரப்பு ராணுவ அதிகாரிகள், வெளியுறவு அதிகாரிகள், அமைச்சர்கள் வரை பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இந்தியாவின் வடக்கு எல்லையில் சீனா 60,000 மேற்பட்ட ராணுவ வீரர்களை குவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். இதுகுறித்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறினார். சீனா நமது அறிவுசார் சொத்துக்களையும் ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் பறித்துக் கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், 4 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகியவை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அச்சுறுத்தல்களை சந்தித்து வருவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவுறுத்தலை அனுப்பியுள்ளது. அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கிரிமினல் சட்ட நடைமுறையில் குறைபாடு கண்டறியப்பட்டால் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவல் நிலைய எல்லைக்குட்படாத பகுதியில் நடந்த குற்றங்களுக்கு உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி 0 FIR பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாரண்ட் இல்லாமல் கைது செய்து நேரடியாக விசாரிக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக உரிய நேரத்தில் FIR பதிவு செய்ய தவறும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்யும் துணைக்குழுவை கலைக்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஜோசப், ஷீலா கிருஷ்ணன் குட்டி, ஜெஸிமோல் ஜோஸ் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி பதில் மனு தாக்கல் செய்த தமிழக அரசு பிரதான குழு முடிவின்படியே துணைக்குழு அமைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளது. முல்லை பெரியாறு துணைக்குழுவை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில்தான் பிரதான குழுவும் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேற்பார்வை குழு தனது பணியை முழுமையாக துணைக்குழுவிடம் ஒப்படைத்துள்ளது என்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என கூறியுள்ள தமிழக அரசு துணைக்குழுவை எதிர்க்கும் மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பா மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகளை கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் நடவடிக்கைகள் கொரோனா காரணமாக தடைப்பட்ட நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்கும் சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பா மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில், தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்படி செய்தால்தான் கல்லூரிகளின் இணைப்பு கட்டணம், தேர்வு கட்டணம், செமஸ்டர் கட்டணம் ஆகியவற்றை சேர்த்து ஆண்டுக்கு 314 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்று கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளைத்தான் வெளியிட்டுள்ளதை தவிர கட்டாயமாக திரையரங்கை திறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என குறிப்பிட்டார். திரையரங்கு உரிமையாளர்கள், தொழிலாளர்களின் நலன் கருதி இது சம்பந்தமாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கடம்பூர் திரு ராஜு தெரிவித்தார்.
திரைப்பட துறையில திரையரங்கில் மட்டுமில்லாமல் பல்வேறு நிலைகளிலே ஊரடங்கு நேரமாக தளர்வு கொடுத்திருக்கின்றார். இன்னும் திரைப்பட தொழிலாளர்கள் நலவாரியவர்களுக்கு 2000 ரூபாய் 2 முறை நிவாரணம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ற பிந்தைய சினிமா படப்பிடிப்பு பிந்தைய பணிகளுக்கு திரைப்படத்திற்கு அனுமதி, சின்ன திரைக்கு அனுமதி, சினிமாவுக்கு படப்பிடிப்புக்கு அனுமதி என்று பல்வேறு நிலைகளில் தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரையரங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு தான் மத்திய அரசு ஒரு வழிகாட்டல் தான் கொடுத்திருக்கின்றது. அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்து நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. தவிர கட்டாயம் திறங்கள் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் முதலமைச்சர் திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை ஏற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாரத்தை கருத்தில் கொண்டு நான் ஆய்வு செய்கிறேன், விரைவில் நல்ல முடிவு அறிவிப்பேன் என்று சொல்லி. கடலூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவரை தரையில் அமர வைத்த விவகாரத்தில் ஊராட்சி செயலாளர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் அருகே தெற்கு திட்டை ஊராட்சியில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஊராட்சி மன்ற கூட்டம் நடந்தது. அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி ராஜேஸ்வரியை துணைத் தலைவரும் ஊராட்சி செயலாளரும் தரையில் அமர வைத்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து தெற்கு திட்டை ஊராட்சி துணைத் தலைவர் மோகன்ராஜ் மற்றும் ஊராட்சி செயலாளர் சிந்துஜா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிந்துஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் தலைமறைவாக உள்ள துணைத் தலைவர் மோகன்ராஜை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெறும் போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவில் குடியேற்றம் மற்றும் சூரசம்ஹாரம் ஆகிய நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நாள் ஒன்றிற்கு 8000 பேர் தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி, சிறப்பு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாது என்று கூறியுள்ளார். வேடம் அணியும் பக்தர்கள் அவரவர் ஊரிலேயே அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் தற்காலிக கடைகளுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்தார். தசரா திருவிழா நிகழ்ச்சிகள் யூடியூப் மற்றும் உள்ளூர் கேபிள் டிவி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். 17ஆம் தேதி கொடியேற்றும் நாள், 26ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்கும், 27ஆம் தேதி கடைசி நாள் கொடி இறங்கும். இந்த 3 நாளில் பக்தர்களுக்கு அதில் அலௌட் இல்லை, உள்ள பக்தர்கள் நம்ம கோயிலுக்கு வர முடியாது, வரக்கூடாது. மற்ற நாளில் நம்ம கோயில் எத்தனை பேர் வரலாம், காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சுட்டு நைட் 8 மணி வரை கோயில் திறந்து இருக்கும். இந்த டைம் பீரியடில் அந்த சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணி எத்தனை பக்தர்கள் எல்லாம் வரலாம், நல்லபடியாக தரிசனம் பண்ணி போகலாம்னு சொல்லி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு நாளுக்கு 8000 பேர் வரை அலோவ் பண்ணலாம்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம். காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கு சொந்தமான 177 ஏக்கர் நிலத்தை மீட்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளன, கோயில் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படாதது குறித்த புகாரின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோயிலுக்கு சொந்தமாக உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும், கோயில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன் ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு குறித்து தமிழக அரசு நவம்பர் 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். திருப்பதி கோயிலில் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழக அமைச்சர்களுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். சென்னையிலிருந்து வெள்ளிக்கிழமை பகல் 2:45 துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் காரில் திருப்பதி புறப்பட்டுச் சென்றார். மாலையில் கீழ் திருப்பதியில் உள்ள பத்மாவதி தாயார் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திருமலைக்கு சென்றார். ஏற்கனவே அங்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு எம் சி சம்பத் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இதையடுத்து சனிக்கிழமை அதிகாலையில் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் அமைச்சர்கள் திரு எம் சி சம்பத், திரு எஸ் பி வேலுமணி, திருமதி சரோஜா ஆகியோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். தேவர் ஜெயந்தி விழாவுக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக முன்னேற்றக் கழக நிறுவனர் வழக்கறிஞர் எஸ் கே சுவாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவனடியார் சரவணன் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, உடனடியாக ஜாதிய தலைவர்கள் மீதும் சரி, ஜாதிய ரீதியாக வன்மத்தை தூண்டக்கூடிய கயவர்களும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும்.
யாரெல்லாம் எங்கெல்லாம் இந்த ஜாதி வன்மத்தை தூண்டக்கூடிய வாட்ஸ்அப் குழுவை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது மாபெரும் கோரிக்கையாக இந்த இடத்தில் வைக்கிறோம். அதோடு நாங்கள் இதுவரை காவல்துறையில் இந்த ஜாதி மத ரீதியான வன்ம தாக்குதலுக்கு கொடுத்த அந்த அனைத்து புகார் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.